டேய் இரு வரேன். செல்ஃபில இருந்து ரூபா எடுத்தியா? நான் எடுக்கலடி. நீ எடுக்கலைனா உங்க அப்பா நான் எடுத்தான். டேய் உண்மைய சொல்லு, இல்லனா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பணத்தை எடுத்து என்ன செஞ்ச? நான் கேட்டுட்டே இருக்கேன், குத்துக்கல்லாட்ட பேசாம இருக்க, வாயில என்ன இருக்கு? அதான் கேக்குறாங்கல்ல, உண்மைய சொல்ல வேண்டியதானே? என்னடா உண்மை? இங்க வா பாட்டி. என்ன சொல்லுடா? ஆத்தங்கர சரசு இருக்கால சரசு. டேய் அந்த சிறுக்கி மகளை பத்தி பேசாதடா, பொண்ணாவ பொறட்ட. ஆமா, எதுக்குடா அவளை பத்தி சொல்ற? அது எப்படி பாட்டி என் வாயால சொல்லுவேன்? நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. என்னன்னு சொல்றா? கொஞ்ச நாளாவே அவ வீட்டை சுத்தி சுத்தி வராரு பாட்டி. இது அந்த கடவுளுக்கே அடுக்குமாடா? அடியே நம்பாதடி, இவனுங்க வேணும்னே போய் சொல்லி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றானுங்கடி. எதுக்கு பெருசு இப்படி போய் சொல்ற? அடுத்து இப்ப வேறயா? நேத்து உன் கையில நிறைய பணம் இருந்துச்சு, கேட்டதுக்கு சரசு வீட்டுக்கு போறேன்னு சொல்லல? ஏண்டா இப்படி போய் சொல்ற? நான் உனக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? இப்படியே பணத்தை திருடி கொடுக்கறத சரின்னு விட்டுட்டா இருக்கிற சொத்தையும் அவன் பேர்ல எழுதி கொடுத்துருவாரு. எழுதி கொடுத்தானா? நறுக்கு நறுக்கு வெட்டி கூறு மாட்ட மாட்டேன். டேய் கிளவா, இப்ப உண்மைய சொல்றியா இல்ல ஒரே மிதி மிதிச்சு கொன்னட்டுமா? தப்பா நினைக்காதடி, குவாட்டர் அடிச்சுட்டு கோழி கறியும் தாண்டி சாப்பிட்டேன். நீ விருப்பப்பட்டதெல்லாம் ஆக்கி தந்து உன் விருப்பப்படியெல்லாம் இருந்தேனே. அர நாசமா போனவனே, எனக்கு வயசாகி போச்சுன்னா இளசெல்லாம் தேடி போற. நீ உருப்பிடவே மாட்டடா. டேய் நீ அவ வீட்டுக்கு தான் போனியா? சொல்லு உண்மைய. டேய் அவளுக்கு சாமி வந்தா நிக்காதுடா, இனியாவது உண்மைய சொல்லுங்கடா. எது உண்மை? கொஞ்ச நாளா அவகிட்ட போறதுனால தானே என்கிட்ட சுகம் இல்லாத மாதிரி நடிச்ச. டேய் கிளவா, உன்னை எல்லாம் நீயா சொல்ற? சொல்ற உண்மைய சொல்லுடா. டேய் உண்மைய சொல்லுடா, விட மாட்டேன் நீ உண்மைய. என்ன விட அவகிட்ட என்னடா அவசியமா இருக்கு? சொல்லுடா, சொல்ல போறே இல்லையா? அடியே பப்ளிக்ல வச்சு அடிக்காதடி, மானம் போகுது. ஏடா அவ வீட்டுக்கு போகும்போது மட்டும் மானம் போகலையோ, இப்ப மட்டும் மானம் போகுதா? நடிக்கிறியா நீ? அடேய் யாராவது வந்து காப்பாத்துங்கடா. உன்ன காப்பாத்துற வாக்கு உன்ன விட மாட்டேன். டேய் உண்மைய சொல்லுடா, சொல்லுடா. டேய் உன்ன பத்தி எனக்கு தெரியாது, கண்ணை மூடி அப்படியே படுத்துக்கிட்டீனா உண்மையை நம்பிடுவேனா? என்னடா பாக்குற, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வரலனா விளக்குமாரோட வந்து நிப்ப, ஜாக்கிரத பாத்துக்க. போயிட்டா.